தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய தொடர் வலியுறுத்தல் காரணமாக தற்பொழுது நிதி ஒதுக்குவதற்காக ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து வந்து மத்திய அரசாங்கத்திடம் தமிழ்நாடு திட்டங்களுக்கு, குறிப்பா வந்து மெட்ரோ திட்டத்துக்கான இரண்டாவது கட்ட பணிகளுக்கு ஒப்புதல் கொடுக்கணும், அதுக்கான முழு நிதியை கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு அந்த கல்வி திட்டத்துக்கான நிதி வந்து கொடுக்க வேண்டிய, மத்திய அரசு கொடுக்க வேண்டிய தவணை அடிப்படையில் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய அந்த நிதியை உடனே கொடுக்கணும். இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம கல்வியே பாதிக்கும்ங்கிறது எல்லாம் தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனால் மத்திய அரசு வந்து நியாயமா மாநில அரசுக்கு நியாயமா கொடுக்க வேண்டிய அதை வந்து அவங்க நியாயமா அவங்களே வந்து கொடுக்க வேண்டிய அந்த பங்கீடு அடிப்படையில் கொடுக்க மறுத்துட்டாங்க. இருந்தாலும் தொடர்ந்து முதலமைச்சர் வற்புறுத்தி இதை ஏற்க வச்சு இதை இப்போ தொடர்ந்து வற்புறுத்த காரணமா இப்போ மோடி அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டு முதல் கட்டமாக வந்து மெட்ரோ திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கிறதும் அதுக்கு ஒரு 63 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்கிறதுங்கிறது ஒரு தொடக்கமாக கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நினைக்க வேண்டியிருக்கேன். 63 கோடி ரூபா அந்த ஒட்டுமொத்தமான திட்டத்துக்கு 2 நாள் செலவு கூட ஆகிற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் பாதைக்கு கூட அது வந்து பயன்படாது. எனவே அது ஏற்கனவே நிதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் இது முழுக்க முழுக்க மாநில அரசு திட்டம்னு சொல்லி விட்டாங்க. அதனால் நாங்கள் மத்திய அரசு வந்து கொடுக்கவே முடியாது, அது மத்திய அரசு ஒப்புதலே கொடுக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சருடைய வற்புறுத்தலுக்கு பிறகு, அழுத்தமான வற்புறுத்தலுக்கு பிறகு அது மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்கிறதும் அதுக்கு தொடக்கமாக 63 கோடி ரூபா பணம் ஒதுக்கி இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். முதலமைச்சருடைய கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கு என்பதை நான் வந்து தெரிவிக்க விரும்புகிறேன். அதுக்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறது மட்டுமில்ல, அரசாங்கம் மத்திய அரசும் அது செஞ்சிருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அதோடு மட்டும் நிறுத்தாமல் அந்த மெட்ரோ திட்டத்துக்கான மீதி இருக்கிற நிதி கொடுக்கணுங்கிறதும் அதே மாதிரி கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய மற்ற துறைகளுக்கு ஒதுக்க வேண்டிய மத்திய அரசோட நிதியை நியாயமா மத்திய அரசு ஒதுக்கி தர வேணும். திரும்ப திரும்ப முதலமைச்சர் டெல்லிக்கு வந்து ஏதோ மத்திய அரசாங்கத்தை கையேந்துகிற நிலைங்கிற மாதிரி ஒரு மாநில அரசை வைப்பது ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு விரோதமானது. எனவே அதையெல்லாம் மத்திய அரசு கைவிட்டு தமிழகத்துக்கு உரிய பங்கீடு நிதியை அளிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன். இந்த நிதி ஒதுக்கீடுக்கு ஒப்புதல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாஜக அரசு ஆளாத மாநிலங்களுக்கு இது போன்ற நடவடிக்கையில ஒன்றிய அரசு ஈடுபடுவதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அதாவது அவங்கள பொறுத்தவரையில தங்களுக்கு வேண்டிய அரசாங்கத்துக்கு, பாஜக அரசுங்கிறது மட்டும் இல்ல, பாஜக தங்களுக்கு வேண்டிய அரசாங்கத்துக்கு கூடுதலான நிதி உதவி எல்லாத்துக்கும் செய்யறாங்க. தங்களுக்கு வேண்டாத அரசு, தங்களை எதிர்க்கிற அரசுன்னா கொள்கை ரீதியா ஒரு அரசு வந்து மத்திய அரசாங்கத்தை ஏத்துக்கிட்டு தான் இருக்கணும், ஆதரிக்கணும்னு என்ன சட்டம் இருக்கு, அரசியல் சட்டம் அப்படி சொல்லுதா? மத்தியில ஒரு ஆட்சி மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, மாநிலத்துக்கு நேர் விரோதமா இன்னொரு ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுக்கு அரசியல் சட்டத்துல இடம் இருக்கு. அப்ப மக்களுடைய விருப்பத்துக்கு விரோதமா ஒரு மாநில அரசு தேர்ந்தெடுத்துட்டாங்க, மக்கள் வந்து தங்கள் விரும்புகிற ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தாங்க காரணத்தினாலேயே அந்த அரசு தங்களுக்கு எதுக்குதுங்கிறதுனால அந்த திட்டங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன், அதுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டேன்னா அப்ப அது என்ன இந்திய அரசியல் சாசனத்தினுடைய கூட்டமைப்புக்கே விரோதமா இருக்கிறது. எனவே அவங்கள பொறுத்தவரையில கூட்டணி கட்சிங்கிறது இன்னும் சொல்ல போனா கூட்டணி கட்சி அவங்களுக்கு யார் யார் விரும்புகிறாங்களோ, யார் யார் தேவை இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கூடுதலா கொடுக்குறாங்க. இப்போ உதாரணமா கூட்டணி நம்பி இருக்கிறதுனால கூட்டணி கட்சிகளுக்கு கூடுதலா கொடுக்குறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.